உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ. கல்வி, எஜுகேஷன், கல்வியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கல்வின்றது ஒரு மனிதனை முழுமையடைய செய்யக்கூடியது. கல்வி என்பது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியில் அறிவு, நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக அமைப்பு. கல்வியாளர்களுடைய கூற்றுப்படி, இளைய தலைமுறை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. கல்வி என்பது வந்து ஒரு சமூக நிறுவனம். அறிவு, திறமை போன்றவற்றையும் தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்க, பண்பாடு, நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள ஒரு மனிதனாக மாற்றமடைய செய்கிறது. இது சமுதாய நுட்பத்தகமை ஏற்படுத்துவதும் கல்வி கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். கல்வி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் வருகிறது. ஆனால் குழந்தை பருவத்தில் கற்கும் பொழுது முழுமையான பரிமாணம் அடைந்து முழுமையான மனிதனாகவும் சமுதாயத்திற்கு உதவிகளை அளிக்கும்படியும் மாற்றம் அடைகின்றனர். கல்வி என்ற சொல்லிற்கு வந்து ஆங்கில சொல் வந்து எஜுகேஷன் என்பதாகும். கற்பித்தல், பயிற்றுவித்தல், வளர்த்தல் என்றும் சொல்லலாம். கல்வி என்பது வந்து தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதர்களை உள்ளார்ந்த தகுதிகளை வெளியில் கொண்டு வருவது ஆகும். கல்வி என்பது புறத்திலிருந்து நம் அகத்திற்கு செல்வது. நம் உடம்பில் உள்ள அறியும் கருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இவை மூலமாக வெளியிலிருந்து செய்திகள் உள்ளே செல்கின்றன. இன்றைய உலகத்தில் வந்து இன்றியமையாத ஒன்றாக திகழ்வது வந்து கல்வி. எந்த ஒருவரும் வந்து இந்த கல்வியை கற்பதிலிருந்தும் விலகி செல்வது இன்றைய நவீன உலகில் மிகவும் அரிதாக காணப்படுகிறது. ஏனெனில் கல்வியின் சிறப்பை அனைவரும் புரிந்து கொண்டுள்ளனர். அதனால்தான் இன்று கல்வியானது மனிதனின் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. கல்வியோட சிறப்புன்னு சொல்கிறப்போ, கல்வி கற்றவன் எந்த இடத்துக்கு சென்றாலும் அவன் பிறரால் வந்து மதிக்கப்படுகிறான். இதற்கு காரணம் வந்து அவன் கற்ற கல்வியே. கற்றவனுக்கு வந்து தனது நாடும் ஊரும் அல்லாமல் எந்த நாடும் ஊரும் தன்னுடைய ஊராகும். இப்படி கல்வி கற்றவனின் சிறப்பு இருக்க, ஒருவன் தான் மரணிக்கும் வரை கல்வி கற்காமல் இருந்து தனது காலத்தை அழிப்பது மிகவும் சிரமமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து மிகவும் அழகாக சொல்கிறாரு. ஒருவன் தான் எவ்வளவு கல்வி கற்றாலும் அதனை செயல் வடிவில் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கற்ற கல்வியின் பயன் அவனுக்கு கிடைக்கும். இல்லாவிடில் அவன் கற்ற கல்வியின் பயன் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். திருவள்ளுவரின் கூற்றுப்படி, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என்று கூற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். கற்றரோட சிறப்பு பற்றி கூறும்பொழுது, ஒருவரின் முகத்தில் உள்ள கல்லானது, அந்த கண் வந்து கற்றவருக்குரிய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே கண் இல்லாதவருக்கு முகத்தில் இரண்டு புண் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன் மூலம் கல்வியின் சிறப்பும் அதனை கற்றவனின் சிறப்பும் அறிய முடிகிறது. கல்வி உடையோர் வந்து எல்லா மக்களிடமும் நன்றாக பழகிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்வதையே விரும்புவர். இவர்களை பிரிக்கின்ற பொழுது நாம் இனி எப்பொழுது சேர்வோம் என்ற நினைவிலேயே பிரிகின்ற தன்மை கற்றவரிடம் இருக்கும் தன்மையாகும். மனிதனுடைய ஆயுள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்க மறுப்பவன் வாழ மறுப்பவன் ஆகிறான். கல்விக்காக உயிர் கொடுத்தோர் வந்து என்றுமே மரணிப்பதில்லை. அதாவது, இக்கல்விக்காக உயிர் கொடுத்தவர் வந்து மரணிப்பதில்லை என்பது வந்து, கல்வி கற்றவர் வந்து மரணிச்சு விடுவாங்க, ஆனால் அவர் கற்ற கற்பித்த கல்வி வந்து இந்த உலகம் அழியும் வரை இருந்தே ஆகும். இதனையே கல்விக்காக உயிர் கொடுத்தோர் மரணிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. ஒருவன் வந்து தான் கற்ற கல்வியின் இன்பத்தை உணர்ந்தானா என் அவன் மீண்டும் கற்பதையே விரும்புவான். இது கல்வியின் பண்பாக கருதப்படுகிறது. ஒருவனுக்கு வந்து பெருமையும் புகழையும் தரக்கூடிய செல்வம் வந்து கல்வி செல்வம். கல்வி வந்து தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. கல்வி என்பது வாழ்க்கை வாழ்வதற்காக உதவும் கருவியாகும். அறிவியலிலும் சமூகமும் வாழ்நாள் முழுவதும் தொடரும் கருவியாகும்.
வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை இனங்கண்டு அதற்கேற்ப கற்க வேண்டும். வாழ்க்கையை நெறிப்படுத்தவும் மேம்படுத்தவும் கல்வியை பயன்படுத்த வேண்டும். கல்வி கற்றவரிடம் வந்து ஒழுக்கம், பண்பு, நேர்மை, நீதி இவைகள் அனைத்தும் ஒருங்கே அமைந்து காணப்படும். எனவே கல்வியானது ஒரு மனிதனின் முக்கிய தேவையாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகமும் கல்வி இல்லாமல் இருப்பது இக்காலத்தை பொறுத்தவரை முடியாத ஒன்றாகும். எனவே இவ்வாறு பார்க்கும்போது கல்வியின் முக்கியத்தை அறிய முடிகிறது. ஒருவன் கல்வி கற்றால் எவ்வாறு சமூகத்தில் மதிக்கப்படுகிறான் என்பதை விளங்க முடியும். இவ்வாறு கல்வியை கற்றி சமூகத்தில் சிறந்ததோர் பிரஜையாக வாழ கல்வி உதவுகிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலஞ்சியம் சேனலை பார்த்துட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க தமிழ்.